உலக தமிழ் அன்பர்களுக்கு வணக்கம். நாளும் ஒரு தமிழ்ச்சொல் என்னும் தொடரில் இன்று கரும்பொன் என்னும் சொல்லை நாம் காண்போம். கரும்பொன் என்பது இரும்பை குறித்தது. இந்த கரும்பொன் போலவே தமிழிலே இரும்பொன் என்னும் சொல் இருந்தது. இரும்பொன்னும் இரும்பைத்தான் குறித்தது, கரும்பொன்னும் இரும்பைத்தான் குறித்தது. முதன் முதலாக தமிழர்கள் இந்த கரும்பு இரும்பொன் கரும்பொன்ல பொன் என்ற சொல்லை ஏன் சேர்க்கிறார்கள் என்று பல பேர் உழவுகிறார்கள். இரும்பிலே பொன்னாக இருக்கிறது, எதற்காக இரும்பொன் என்றும் கரும்பொன் என்றும் சொல்ல வேண்டும் என்று கேட்டால், முதல் பழங்கால தமிழர்கள் கண்டறிந்த முதல் உலோகம் பொன்தான். கடைசியில்தான் இரும்பை கண்டுபிடித்தார்கள். ஏறத்தாழ ஆதிச்ச நல்லூர் காலத்தில்தான் இரும்பு பயன்பாட்டிற்கு வந்தது. அதற்கு முன்பெல்லாம் முதலிலே பொன் ஆற்று மணலிலே வருகின்ற அந்த கருமணலில் இருந்தால் சலித்தெடுத்து அதிலுள்ள பொன் துகள்களை எடுப்பார்கள். அதை உருக்கி தங்கம் செய்தார்கள். பாறைகளிலே இருக்கிற தங்கத்தை கொண்டு வந்து உருக்கி செய்தார்கள். இப்படி ரெண்டு மூன்று முறைகளிலே தங்கம் கிடைக்கும். அந்த பொன்னை உருக்கி இவர்கள் முதல் தமிழன் கண்டறிந்த ஒரு உலோகம் என்றால் அது பொன்தான். அதை நெருப்பின்னிட்டால் நன்றாக உருகும், பளபள என்று மின்னும். அது பொலிவதனாலே, அழகால் பொலிவதனாலே பொலம் என்றும் பொன் என்றும் பெயரிட்டார்கள். பொன்னாலான தேரை பொலந்தேர் என்று சொன்னார்கள். பொன் என்பதே அந்த மின்னுகின்ற தன்மையினாலே தமிழிலே பெற்ற பெயர் அது பொன். அதுக்கடுத்து அவர்கள் கண்ட ஒரு உலோகம் எது என்று கேட்டால் வெண்பொன், வெள்ளி. பாறையிலே இருந்து வெட்டி கொண்டு வரப்படும் வெள்ளி. அதுக்கடுத்து செம்பு. செம்பும் வெள்ளியும் தான் அதுக்கடுத்து கண்டுபிடிக்கப்பட்ட உலோகங்கள். செம்பை செம்பொன் என்றும் அதன் பிறகு வெள்ளியை வெண்பொன் என்றும் அக்காலத்திலே அழைத்தார்கள். செம்பொன்னையும் இந்த தங்கமாக பொன்னையும் மக்கள் மிகுதியாக தம் பல்வேறு பணிகளுக்கு அதை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். இந்த தங்கம் ஒரு பாறையில் இருக்கிறது, வெள்ளி இருக்கிறது, செம்பு இருக்கிறது என்று எப்படி கண்டுபிடித்தார்கள்? அதற்கு தனி பணியாளர்களை அமைப்பார்கள். பாறைகளிலே நல்ல வெயில் நேரத்திலே அவர்கள் வெட்டும்போது ஏதோ ஒரு மினுமினுப்பாக தெரியும். பாறையில் கோடுகளோ மற்றதோ இருக்கும். ஏதேனும் ஒரு மினுமினுப்பு அவர்களுக்கு தெரிந்தால், இயல்பான பாறை அல்லாமல் வேறு நிறம் தெரிந்தால், அந்த பாறைகளை வெட்டி எடுத்து கொண்டு வருவார்கள். அதற்கு கட்டிப்பாறை என்று பெயர், பாறை கொணதல் என்னும் பெயர். அந்த பாறை என்ற சொல்லே கூட உலோகத்தை குறிப்பதற்கு உலக மொழிகளில் பல மொழிகளிலே அது இரும்பை குறிக்கிற சொல்லாக மாறியிருக்கிறது. அந்த பாறையை வெட்டி கொண்டு வருகிறார்கள் அல்லவா, அந்த கட்டிப்பாறையை துண்டுகளுக்கு சன்னம் என்று பெயர். சன்னம் என்பது இந்த அயர்ன் ஓர் என்று சொல்லுகிறோம் அல்லவா, இந்த ஓர் என்பது கனி, மூலக்கனிமம். அந்த மூலக்கனிமத்தை அவர் வெட்டி கொண்டு வருவதற்கு சன்னம் என்று பெயர். முதல் வெட்டி கொண்டு வருகிற சன்னம் எது? தங்கம், பொன். அந்த சன்னம் என்ற சொல்தான் கன்னட மொழியிலே சின்னா என்று மாறிவிட்டது. சின்னம் என்றால் கன்னட மொழியிலே தங்கத்தை குறியது. அந்த சன்னம் சின்னம் என்ற சொல்தான் வடமொழியிலே சொர்ணா என்று மாறிவிட்டது. சொர்ணம் என்ற சொல்லெல்லாம் தமிழ் சன்னத்திலிருந்து தான் வந்தது. அது உருக்குவதற்கு முன்பு பாறையோடு கலந்திருக்கின்ற தங்கம் அது. அந்த அதிலிருந்து அவர்கள் நெருப்பில் விட்டு உருக்கும்போது அது உலையில் வைப்பார்கள். உலையில் விட்டு நெருப்பு அந்த இரும்பு கலந்த பாறையை உருக்கும்போது அது உலையிலே உருகும். அந்த உலையை உலோகா உலையா என்பார்கள், உலையம் என்பார்கள். அதாவது உலையிலே உருகி வருகின்ற அந்த இரும்பு நீர் போன்று உருகி வருகின்ற இலக்கத்தை அவர்கள் உலைய என்று சொல்லி அது லோக உலோகம் என்று மாறிவிட்டது. தமிழிலே நாம் உலயம் என்ற சொல் உலோகமாயிற்று, அது லோக என்று மாறி வட இந்திய மொழிகளிலும் சம்ஸ்கிருதத்திலும் லோக என்பது
இரும்பை குறிக்கிற சொல்லாக மாறிவிட்டது. லோக லோய லோய அய என்றும் அயஸ் என்றும் மாறிவிட்டது. அதுதான் ஆங்கில மொழிகளிலே அது அயன் என்றும் மாறிவிட்டது. இந்த மாகியர் என்ற மொழியிலே வஸ் என்று மாறிவிட்டது. வஸ் என்பது வெயிது, வேக வைப்பது. வேக வைப்பதை வெயிது வெய்தல் என்று பேசுவோம், வெயில் என்று சொல்லுவோம். அந்த வெய் என்பதே வேக வைப்பது. அதனால் மாகியர் மொழியிலே வஸ் என்றும் ஜாவனீஸ் என்ற மொழியிலே வெசி என்ற சொல்லும் இரும்பை குறிக்கிறது. ஜெர்மன் மொழியிலே அந்த வெசி வெஸ் என்ற சொற்கள் எல்லாம் ஈசன் இஐஎஸ்இஎன் ஈசன் என்று ஜெர்மானிய மொழியிலும் அதன் பிறகு ஐஎஸ் என்று பிற மொழிகளிலும் இது பரவியிருக்கிறது. இரும்பை குறிக்கிற சொல் தமிழ்நாட்டில்தான் இரும்பை முன்பு கண்டுபிடித்தார்கள். எஃகையும் இவர்கள்தான் கண்டுபிடித்தார்கள். துருப்பிடிக்காத வகையிலே இந்த இரண்டு வகையிலும் இரும்பையும் எஃகையும் செம்பையும் பொன்னையும் உலகத்திற்கு வாரி வழங்கியவர்கள், கொடையளித்தவர்கள் தமிழர்கள். கரும்பொன் என்பது கன்னட மொழியிலே கப்பினா என்று வழங்கும். இரும்பொன் என்பது தெலுங்கிலே இனிமு என்று வழங்கும். இது உலையிலே போட்டு உருக்குவதனாலே உலைய லோக என்று மாறியது போல நெருப்பிலே தீக்கிறார்கள் அல்லவா. எனவே எறும்புக்கு இரும்புக்கு தீத் என்ற பெயரும் இருந்தது. நெருப்பிலிட்டு தீப்பது. சீன மொழி ஏறத்தாழ 130-140 கோடி மக்களால் பேசப்படுகிறது. அந்த சீன மொழியில் இரும்புக்கு தீத் என்ற பெயர் தான் இருக்கிறது. அது தீய செய்தது, தீயிலே இட்டு உருகச் செய்தது என்ற தமிழ் வேர்பொருளை கொண்டிருக்கிறது. உலக மொழிகளில் எல்லாம் தமிழருடைய கனிமக் கலைகள் பொன் செம்பு இரும்பு வெள்ளி போன்றவற்றை கண்டறிந்து உலகில் பரப்பிய தமிழனுடைய அரிய உழைப்பை இதன் மூலம் நாம் அறிய முடிகிறது. அவ்வளோதான்.